எல்லாருக்கும் வணக்கம். நான் மகிழன். இப்போ வந்து போன வீடியோவில் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து நாங்கள் வந்து எனக்கு பின்னுக்கு நிற்கிற ஃபெரியில் வந்து நாங்கள் வந்து கங்காரோ தீவுக்கு வந்ததை வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இந்தியா வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, இந்தியா வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம், நாங்கள் இந்த கங்காரோ தீவில் வந்து எங்கே தங்க போகிறோம், எங்களோட அக்கமடேஷன் எப்படியான அக்கமடேஷன் மரியாதை வந்து நாங்கள் இங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு வந்து இங்கே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து இல்லை, அதால் வந்து ஒரு கார் வந்து வாடகைக்கு எடுக்க போகிறோம். அந்த கார் என்ன கார், இந்த காரை வந்து எங்கே வாடகை எடுக்க போகிறோம்ன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆறா வந்து முதல் திறமங்கள் சேனலுக்கு வாரீங்கண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க தொடங்க. இல்லை பாருங்க, அதான் வந்து நாங்கள் வந்து ஃபெரி டெர்மினல் பார்த்தீங்களா, கடலில் வந்து அவ்வளோ பனி வந்து படர்ந்துருக்குண்டு. இப்போ வந்து நாங்கள் போகிற பாதை வந்து இந்த பாதை தான், இதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்க, கங்காரோ ஐலாண்ட், வெல்கம் டு கங்காரோ ஐலாண்டு. கங்காரோ தீவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இங்கே கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குது. வெயில் வந்து லைட்டாக எரிச்சாலும் ஒரு குளிர்தன்மை ஒன்று இருக்குது. மற்றது வந்து காற்று வீசேகம் வந்து ஒரு இதமான ஒரு குளிர்காற்று வந்து வீசிக்கொண்டிருக்குது. அதால் வந்து எங்களுக்கு வந்து களைப்பு தெரிகிறதுக்கு வாய்ப்பு குறைவாக நினைக்கிறேன். மற்றது வந்து வேர்க்கிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இல்லை. இதில் வந்து பாருங்கள், பெனிஷோன்ற இடம் தான் இந்த இடம். அதில் வந்து பெனிஷோன்ற அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, என்னென்ன மாதிரியான இடங்கள் வந்து நாங்கள் பெனிஷோவில் போய் பார்க்கலாம். இதுலேயும் ஒரு போட் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க, வெல்கம் டு பெனிஷோ கேட்வே டு கங்காரோ ஐலாண்ட் உண்டு. அதில் தூரத்தில் தெரிகிறதாம் வந்து ஃபெரி நிப்பாட்டின டெர்மினல். அந்த ஃபெரி நிப்பாட்டின டெர்மினலில் இருந்து நாங்கள் ஒரு 5 நிமிஷம் நடந்து வந்தோம்டா, நாங்கள் தங்குற அக்கமடேஷன் இருக்குது. நாங்கள் தங்குற இடம் வந்து இந்த இதுக்கால் போகிற ரோட்டுக்கால் போய் தான் போகணும். இது வந்து ஒரு பேக் பேக்கர்ஸ் இந்த அக்கமடேஷன் தான், இதில் போட்டிருக்காங்க பாருங்க, ஓஷன் ஃப்ரண்ட் பேக் பேக்கர்ஸ் உண்டு. இப்போ நானும் ஒரு பேக் பேக்கர் ஆகிட்டேன், அதால் வந்து பேக் பேக்கர்ஸ் அக்கமடேஷனில் வந்து தங்குறேன். நாம் வந்து இங்கே புக் பண்ணிக்க வந்து ஈஸ்டர் ஹாலிடேஸ்ன்றால பெரிய அக்கமடேஷன்கள் வந்து எங்களுக்கு கிடைக்கல, எல்லாமே வந்து ஃபுல்லாக இருந்தது. அதோடு வந்து எங்களுக்கு வந்து சீப்பாக கிடைச்சது வந்து இந்த அக்கமடேஷன் தான். அப்படி இருந்துமே இது வந்து ஒரு நாளைக்கு வந்து $150 போச்சுது. ஸோ வந்து நான் வந்து இந்த அக்கமடேஷன் தான் வந்து செலக்ட் பண்ணி இங்கே தான் தங்க போகிறேன். இப்போ வந்து நாங்கள் இங்கே தங்க போகிற அக்கமடேஷனுக்கு வந்துட்டோம். இந்த அக்கமடேஷன் என்ன மாதிரி இருக்காண்டு வாங்க போய் பார்ப்போம். இதுதான் நாங்கள் தங்க போகிற பேக் பேக்கர்ஸ் அக்கமடேஷன். இந்த அக்கமடேஷன் என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க, இதில் வந்து மேலே போட்டிருக்காங்க பாருங்க, வெல்கம் டு பேக் பேக்கர்ஸ் ஆஃப் கங்காரோ ஐலாண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு ரூமுகள் இருக்குது பாருங்க, ரூமுகளோட நம்பர் போட்டிருக்காங்க. இந்த ரூமுகளுக்குள்ள வந்து இவங்க வந்து கட்டில்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. இதுக்குள்ள வந்து சில ரூமுகளில் வந்து பங்க் பெட் போட்டிருப்பாங்க, அதாவது அந்த மேலே கீழே போட்டிருக்கிற கட்டில்கள் போட்டிருப்பாங்க. சில ரூமுகளில் வந்து தனியாக வந்து கட்டில்கள் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான ரூம்கள் தான் இங்கே இருக்குது. நாங்கள் வந்து இதில் ஒரு ரூமை தான் புக் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த ரூமுக்குள்ள வந்து இப்போ போய் பார்ப்போம் இந்த மாதிரி வந்து. எங்களோட ரூம் நம்பர் வந்து 5. ஸோ அந்த ரூம் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்கு போய் பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து ஒரு காமன் கிச்சன் வண்டி இருக்குது. இங்கே பேக் பேக்கர்ஸ் அக்கமடேஷனில் வந்து ரூம் வந்து தனியாக இருக்கும், கிச்சன் வந்து தனியாக இருக்கும், டாய்லெட்டுகள் ஷவர்கள் எல்லாம் தனியாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான சாமான்களை வாங்கி இந்த ஷெல்ஃப்ஸில் வச்சுட்டு வந்து நாங்கள் வந்து சமைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தலாம். இப்போ எங்களோட ரூம் நம்பர் வந்து 5. அந்த 5வது நம்பர் ரூம் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து எங்களோட ரூமை போய் பார்ப்போம் பாருங்க. இதுதான் வந்து 5வது நம்பர் ரூம். பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நாங்கள் தங்க போகிற அக்கமடேஷன்.
உங்களுக்கு ஒரு பெரிய குயின் சைஸ் பெட் இருக்குது. அதோட பக்கத்தில் வந்து டேபிள் லேம்ப் வச்சு இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து ரெண்டு கதரை வந்துருக்குறாங்க. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து ஒரு ட்ரோவர் டெஸ்க்கும் அப்படியே மேலே ஒரு டேபிள் லேம்பும் இருக்குது. இதில் பாருங்க, இதில் வந்து லோன்ட்ரி எங்கே இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதேமாதிரி கீழே வந்து வெல்கம் டு ஓஷன் ஃப்ரண்ட் பேக் பேக்கர்ஸ் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து போட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்து ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து டாய்லெட்டும் பாத்ரூமும் இருக்குது. இது வந்து இங்கே கொமனாக தான் இருக்கும், பேக் பேக்கர்ஸ் அக்கமடேஷன்றால அப்படி இருக்கும். பார்த்தீங்கன்னா அங்கே டாய்லெட்டும் ரெண்டு ஷவர் ஏரியாவும் இருக்குது. இங்கால வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷினால் இருக்குது. இப்படியே இவங்க வந்து இந்த கிச்சனுக்கு இங்கால வந்து ஒரு ரீக்ரியேஷனல் ஏரியா மாதிரி வச்சுக்கிறாங்க. இதில் பாருங்கள் பெரிய டிவி வந்து இருக்குது. அப்படியே வந்து டிவிக்கு முன்னுக்கு ரெண்டு பெரிய சோஃபா போட்டிருக்காங்க. இதில் வந்து நாங்கள் இருந்து ஏதாவது படங்கள் மச்சுகள் அது எழுதுகள் ஏதாவது பார்க்கலாம். அப்படியே வேறுங்க இங்கால வந்து ரெண்டு வெண்டிங் மிஷின் வச்சுக்கிறாங்க. இதுக்குள்ள கொஞ்சம் சாமான்கள் இருக்குது. எங்களுக்கு ஏதாவது சாமான் தேவை வேண்டாம், நாங்கள் வந்து இங்கே வாங்கிக்கொள்ளலாம். இங்கால வேறுங்க இங்கால வந்து ஃபூஸ்பால் டேபிள்னு சொல்லப்படுற இந்த மேசையில் வச்சு ஃபுட்பால் விளையாடுற டேபிள் வந்து இருக்குது. அதே மாதிரியே வந்து இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து பூல் டேபிள் இருக்குது. இங்கே இந்த பேக் பேக்கர்ஸ் வந்து இரவு நேரங்களில் வந்து இந்த கேமுகள் எல்லாம் விளையாடலாம். இப்போ நாங்கள் வந்து எங்களோட அக்கமடேஷன் என்ன மாதிரின்னு பார்த்துட்டோம். அடுத்த நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, அடுத்தது வந்து இங்கே இந்த வெளிக்கிட்டு போய் கார் ஹயர் பண்ணுற இடத்துக்கு போய் அங்கே வந்து நாங்கள் வந்து எங்களோட கார் எடுக்க போகிறோம். காரை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து எங்களோட பயணத்தை தொடங்க போகிறோம். பாருங்கள், நாங்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஆங்கிலிக்கன் சர்ச் வண்டி இருக்குது. நாங்கள் தங்கி இருக்கிற அக்கமடேஷனுக்கு முன்னுக்கு வந்து ஃபயர் அண்ட் ஸ்மோக் வந்து ஒரு சாப்பாட்டு கடை வண்டி இருக்குது. மேலே இருக்கிற சின்ன லேனு கால் தான் எங்களோட அக்கமடேஷனுக்கு போகணும். இப்போ நாம் வந்து இந்த கார் வந்து எங்கே வந்து வாடகைக்கு எடுத்துருக்கிறேன்னா, கெங்கரு ஐலண்ட் கார் அண்ட் கெம்பவேன் ஹயர் என்ற இடத்துல தான் எடுத்திருக்கிறேன். இப்போ அங்கே தான் போய் கொண்டிருக்கிறோம் நாங்கள். இப்போ இவங்க வந்து எங்களுக்கு வந்து வித்தியாசமான கார்கள் வந்து இங்கே வந்து வாடகைக்கு தருவாங்க. அதோடு வந்து இப்போ கேம்பிங் பண்ணுறதுக்கு வேனுகளும் தருவாங்க. நாங்கள் அந்த வேன்லேயே வந்து தங்கி கொள்ளலாம். மற்றது கெரவேன், அந்த கார்களுக்கு பின்னுக்கு வந்து கட்டி இழுக்கிற கெரவேனுகள் இருக்குது. அப்போ அதுகள் எல்லாம் வந்து இங்கே வந்து நாங்கள் வாடகைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வேறுங்க ஒரு மலைப்பகுதி மாதிரியான பகுதியும் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிரே வந்து கடல் இருக்குது. இல்ல வடிவாக இருக்குது இந்த இடம். இப்படியே இதில் வந்து ஒரு முச்சந்தி வண்டி இருக்குது, மூணு ரோட்டுகள் சந்திக்குது. இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து கார் வாடகைக்கு எடுக்கிற இடம் வந்திருக்குது. கெங்கரு ஐலண்ட் கனெக்ட் ஃபெரி அண்ட் கார் ஹயர். நான் நினைக்கிறேன் இதுதான் நாங்கள் எடுக்க போகிற காரன்னு நினைக்கிறேன். இதுக்கு நாங்கள் வந்து உள்ளுக்க போய் கன்ஃபார்ம் பண்ணுவோம். இதுதான் இவங்களோட ஆஃபீஸ். இங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க, அன்பாக இருக்கிறாங்க. அவங்கள வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து வழியாக ஹெல்ப் பண்ணி இந்த கார் எல்லாம் புக் பண்ணுறதுக்கு வந்து உதவி செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வடிவான படங்கள் போட்டிருக்கிறாங்க. இந்த இடங்கள் எல்லாம் வந்து கெங்கரு ஐலண்ட்லாம் இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் புக்லெட்ஸும் வச்சுருக்குறாங்க. இப்போ நாங்கள் வந்து எங்களோட கார் கீயையும் அவங்க வந்து ஒரு புக்லெட்டு தந்தவங்க அதை எடுத்துட்டேன். இதான் வந்து நாங்கள் போக போகிற கார். இது வந்து ஒரு மிட்சுபிஷி ASX. இந்த காரில் தான் நாங்கள் வந்து கங்காரு தீவை சுற்றி பார்க்க போகின்றோம். காரெல்லாம் வடிவாக க்ளீன் பண்ணி தான் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. பாருங்க உள்ளுக்கு அவ்வளோ வடிவாக இருக்குன்னு. அதுதான் நாங்கள் வந்த ஃபெரி.
பார்த்தீங்கடா ஃபெரி டெர்மினல் அப்படியே வந்தீங்கால வந்து கடற்கரை இருக்குது, அப்படியே வந்து மலைத்தொடர்கள் எல்லாம் இருக்குது. அவ்வளோ வடிவான இடம்னு பார்த்தீங்களா, அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே வந்து நாங்கள் வந்து கார் ஹைய பண்ணின இடம் வந்துருக்கு. இப்போ நாங்கள் வந்து கார் வந்து எடுத்துக்கொண்டு வந்துட்டோம். இந்த காரில் தான் நாங்கள் வந்து கங்காரு தீவை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இதோடு வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து முடிக்கிறேன். மிச்ச வீடியோ எல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களாக வந்து கொண்டு இருக்கோம். இதோடு வந்து நாங்கள் வந்து இந்த வீடியோவை முடிப்போம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்டா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டினை தட்டி விடுங்க. நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.